ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவோட தலைமைக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து வரக்கூடிய பாஜக அரசு தற்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய இடியை அவங்களுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது படிப்படியாக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை குறிவைத்து அவங்க மீது இருக்கின்ற வழக்குகளுக்கு தற்போது சம்மன் அனுப்பி அதிமுக அரசுக்கு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்காங்க பாஜக. இதுதான் தற்போது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஏற்கனவே தமிழகத்தில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு அதிமுக முன் வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இரண்டு விஷயங்களில் மிகப்பெரிய ஆப்பை அதிமுகவுக்கு வச்சுருக்காங்க பாஜக. ஒன்று என்ன அப்படின்னா, வருகின்ற பொங்கலுக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் திரைப்படம் வெளியிட இருப்பதனை தொடர்ந்து அவங்க வைத்த கோரிக்கையினை ஏற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தியேட்டர்களுக்கு 100% இருக்கைகளோடு அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய ரசிகர்களின் வாக்குகளை அதிகமாக அள்ளி நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீரென இதற்கு பாஜக ஆப்பு வைத்தாங்க. என்ன அப்படின்னா, கொரோனா தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தற்போது தியேட்டர்களில் 100% இருக்கைகளுக்கு அனுமதி கொடுத்தால் அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கு திட்டவட்டமாக அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. இதனால் இதிலிருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை தற்போது அதிமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றொரு விவகாரம் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்கில் தற்போது திடீரென யாருமே எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்காத சமயத்தில் சிபிஐ 3 முக்கிய நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருவர் தற்போது அதிமுகவின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வருடமாக யாருமே வந்து பொள்ளாச்சி வழக்கில் மேலும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு போராட்டமும் நடத்தவில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென தற்போது தாமாக முன் வந்து சிபிஐ அதிமுக பிரமுகர் உட்பட 3 நபர்களை கைது செய்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே பாஜகவுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு அதிமுக தற்போது புலம்பல்ல இருக்காங்க. காரணம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவிடம் 38 தொகுதிகள் மட்டும் அதற்கு மேலாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒதுக்குனா மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் போட்டியிட அதிகமான தொகுதிகள் கிடைக்காது அப்படின்னு அதிமுக இதற்கு சம்மதம் தெரிவிக்க மறுத்துட்டாங்க. இதன் காரணத்தினால்தான் தற்போது அதிமுக அரசுக்கு பாஜக தொடர்ந்து இது போன்ற தொல்லைகளை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவின் பேரிடர் காலத்தில் மக்களிடம் ஒரு நல்ல பெயரை எடுத்த அமைச்சரான டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கையை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, குட்கா ஊழல் விவகாரத்தில் ஏற்கனவே அவங்களுடைய பதவி பறிப்போகும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எச்சரித்து கொண்டிருந்த இந்த சமயத்தில் தற்போது திடீரென யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த வழக்கில் அவங்களுக்கு சம்மன் அனுப்ப போவதாக தற்போது மத்திய அரசிடம் இருந்து அதிமுகவுக்கு மிரட்டல் வந்திருக்கு. ஏற்கனவே பல முறை அவங்களுக்கு சம்மன் அனுப்பியதனை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நேரில் சென்று ஆஜராகியிருக்காங்க விஜயபாஸ்கர் அவர்கள். அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தற்போது மத்திய அரசு அவங்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிப்போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். தற்போது சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு களங்கம் அதிமுக அரசு மீது எழுந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வாக்கு வங்கியை பாதிக்கும். தொடர்ந்து இது போன்ற சோதனைகளை ஏற்படுத்தி தங்களுடைய காரியத்தை சாதிக்க நினைக்கிறாங்க பாஜக. இதுதான் தற்போது அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணிகளுக்கிடையே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கெல்லாம் எப்படி தீர்வு காண போகிறோமோ அப்படின்னு தற்போது அதிமுக அரசும் செய்வது தெரியாது வெளிவிதுங்கி இருக்காங்க. இது எல்லாமே தற்போது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.